மகாபாரதத்தில் உத்தியோக பர்வ என்று ஒரு பருவம் உண்டு பல ப பதினெட்டு பருவங்கள் அதிலே உத்தியோக பருவம் என்பது ஐந்தாவது அதிலே இவர்கள் போருக்கு வேண்டிய தயார் நிலையை அடைவதற்காக உத்தியோகம் என்றால் தயார் செய்வது அந்த உத்தியோக பருவத்திலே முதலிலே சஞ்சயன் ஹஸ்தினாபுரத்திலிருந்து தொடங்கி இங்கு வருகிறான் இவர்களுக்கு பன்னெண்டு வருடங்கள் அக்னி தான் வனவாசம் முடிந்தது அதற்கு மேலே ஒரு வருடம் அக்ஞாத வாசம் இவர்கள் யார் என்று தெரியாமல் மறைந்து விராட்ட தேசத்திலே இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அதுவும் முடிந்து விட்டது அது முடியும் போதுதான் கோ கிரகணம் அந்த விராட்ட தேசத்தின் மேலே படையெடுத்து துரியோதனன் முதலானவர்கள் வர அர்ஜுனன் ஒருவனாக அவர்கள் அனைவரையும் தான் தோற்கடித்து விட்டான் அப்போது துரியோதனன் சொன்னான் அவர்களுடைய வனவாசம் முடிவதற்குள் அவர்களை கண்டுபிடித்து விட்டோம் அப்போ மறுபடியும் ஒரு முறை பதினோரு ஆண்டு பன்னெண்டு ஆண்டுகள் வனவாசம் இருக்க வேண்டும்னு துரியோதனன் சொல்ல கிடையாது கணிதத்தின் படிக்க அவர்களுடைய அஜ்ஞாத்தவாசம் விட்டது மறுபடியும் அவர்கள் இருக்க தேவையில்லை என்று பீஷ்மர் முதலானவர்கள் சொல்லிவிட்டார்கள் இப்போது உபப்லாவியம் என்கிற ஒரு இடத்திலே பாண்டவர்கள் இருக்கிறார்கள் அங்கு பல மன்னர்கள் விராட்ட அரசன் துருபதன் திரௌபதியினுடைய தகப்பனார் துருபதன் இவர்களெல்லாம் பாண்டவர்களின் பட்சத்திலே வந்து சேர்ந்து விட்டார்கள் ஹஸ்தினாபுரத்தில் இந்த அரசர்கள் அனைவரும் உள்ளார்கள் இப்போது பேசி என்ன செய்யலாம் சமரசம் பேசுவதா எங்களுக்கு வேற வேண்டிய ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் தவறாக தியூதம் சொக்கட்டான் ஆடினார்கள் அதிலே இவர்களை தவறான வழியிலே தோற்கடித்து பதிமூணு ஆண்டுகளுக்கு அனுப்பியாச்சு இப்போ திரும்பி வந்தவனே ராஜ்யத்தை கொடுக்கணுமோ இல்லையோ அப்ப எங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும்னு யுதிஷ்டர முதலானோர் ஆசைப்பட திருத்தராஷ்டிரன் அங்கிருந்து சஞ்சயனை இங்கு அனுப்பியான் முதலிலே தூது வந்தது கண்ணன் கிடையாது திருதராஷ்டிரனிடத்திலிருந்து தூதுவனாக சஞ்சயன் வந்தார் அதற்கு முன்னால் இங்கிருந்து ஒரு புரோகிதரை அனுப்பினார்கள் துருபதனுடைய அரண்மனையில் ஒரு புரோகிதர் அவரை இங்கிருந்து அனுப்பி நாங்கள் இப்படித்தான் உள்ளோம் எங்கள் எண்ணம் இது எங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் புனஸ்ச்ச வர்திதம் ராஜ்யம் சொபலேன மகாத்மபிஹி சத்மனா அபகிருத்தம் குத்ரைஹி தார்த்தராஷ்டிரைஹி சசோபலைஹி ஒருமுறை ஏற்கனவே அவர்களுக்கு சேர வேண்டியதையெல்லாம் பிடுங்கி விட்டீர்கள் மறுபடியும் தங்களுடைய பலத்தாலே முயற்சியாலே இந்திரப்பிரஸ்தம் என்கிற ராஜ்யத்தையே உருவாக்கினால் அதையும் நீங்கள் சூழ்ச்சி செய்து இந்த சொக்கட்டான் ஆடும்போது அவர்களிடத்திலிருந்து பறித்து விட்டீர்கள் இப்போது அவர்களுக்கு சேர வேண்டியதை குறுக்க வேண்டும் தேசர்வே பிருஷ்டதக் கிருத்வா தத்சர்வம் பூர்வ கில்பிஷம் பூர்வ கில்பிஷம் சாமுவ குருபிஸ் சார்ந்தம் இச்சந்தி குரு புங்கவாஹ சாம தான பேத தண்டங்கள்னு நான் சொல்லலையோ சாமம் என்றால் சமரசம் பேசுவருது தானம் என்றால் இதான் பனங்காச கொடுத்து அவரோட நமக்கு வேண்டிய ஒப்பந்தத்தை பண்ணிக்கிறது பேதம் என்றால் அவர்களுக்குள்ளேயே தான் உட்கட்சி பூசல் ஏற்படுத்தி பிரித்து விடுவது தண்டம் என்றால் அடிப்பது யுத்தம் செய்வது இந்த நாளுக்குள்ளே எங்களுக்கு மற்ற மூன்றிலும் ஆசை இல்லை சாமம் என்கிற மார்க்கத்தை தான் நாங்களும் ஆசைப்படுகிறோம் கௌரவர்களோடு எங்களுக்கு என்ன பகையோ நாங்கள் அதையெல்லாம் ஒத்தி வைத்து விடுகிறோம் ப்ரிஷ்டதக் அதெல்லாம் பின்னாடி தள்ளி வச்சுருவோம் அதெல்லாம் முக்கியம் அல்ல எங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் என்று யுதிஷ்டிரன் பிரார்த்தித்தான் இவர்கள் செய்த தவறு கொஞ்ச நஞ்சம் கிடையாது இவர்களை கொல்வதற்கு முடிவு செய்தார்கள் இவர்கள் மனைவியை அபமானம் செய்தார்கள் அத்தனை தவறுகளையும் செய்திருந்தாலும் அவர்கள் பொறுத்து விட்டார்கள் ஆழ்வார் தெரிவிக்கிறார் மெச்சூது சங்கம் இடத்தான் நல் வேயூழி மெச்சூது மெய்ச்சூதில் தோற்ற பொறையுடைய மன்னர்க்காய் பத்தார் பெறாது என்று தெரிவிக்கிறார் பொறையுடைய மன்னர் அவர்கள் என்ன செய்தார்கள் பொய்ச்சூது சூழ்ச்சி செய்து சூதாடும்போது போது இவர்களுடைய ராஜ்யத்தை எல்லாம் பெற்றுவிட்டார்கள் அதற்கு இவர் என்ன சொன்னார் பொறு பொறுமையுடைய மன்னர்கள் அவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் கூட பொறுக்க தயாராக இப்போது எங்களுக்கு சேர்ந்த வேண்டியதை கொடுத்து விடுங்கள் எங்களுக்கும் சண்டையில் இஷ்டமில்லை என்று சொன்னார் அப்போது பகவான் மெச்சூது சங்கம் இடத்தான் மெச்சு ஊதும்படிக்கு உலகம் அனைத்தும் புகழும்படிக்கு தன்னுடைய சங்கத்தை ஊதி இந்த யுத்தத்தை நடத்தி வைத்தார் பகவான் அப்படிப்பட்ட தூதனை வணங்குகிறேன்னு பெரியாழ்வா தெரிவிக்கிறார் அவர்கள் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன் ராஜ்யம் கிடையாதுன்னு சொல்றார் இவர்கள் அவர்கள் என்ன தவறு செய்தாலும் நாங்கள் பொறுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் கண்ணன் தான் சென்று தூதுவனாக சென்று பேசி பார்த்தான் ஒன்றும் நடக்கவில்லை அதனாலே பத்தூர் பெறாது பாரதம் கை செய்த பத்து ஊர் மேலே பார்க்க போகிறோம் முதலிலே தங்களுடைய ராஜ்யம் இந்திரபிரஸ்தம் என்கிற ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் யுதிஷ்டிரன் கேட்டான் முடியாதுன்னு துரியோதனன் சொல்லிவிட்டான் சரி என்று கண்ணன் பத்து ஊர் கொடு ஒரு பாண்டவனுக்கு ரெண்டு ஊர்னு வச்சுட்டா கூட ஒரு பத்து ஊர் கிராமத்தை கொடுன்னு கேட்டா முடியாதுன்னு சொல்லிட்டான் சரி அஞ்சு ஊர் கொடுன்னு கேட்டான் முடியாது என்று சொல்லிவிட்டான் அதற்கு பிறகுதான் யுத்தம் செய்வதற்காகவே சென்றார்கள் இனி இவர்கள் எந்த வழியும் ஒப்புக்கொள்ளப் போகவில்லை என்று அப்படிப்பட்ட மெச்சூது சங்கம் இடத்தான் தன் உலகம் முழுவதும் அவனை புகழும்படிக்கு பகவான் சங்கத்தை ஊதி இந்த யுத்தத்தை நடத்தி கொடுத்தான் அப்படி முதலிலே ஒரு புரோகிதரை அனுப்பினார்கள் எங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த பக்கம் யுதிஷ்டனுடைய பக்கத்திலிருந்து ஒரு தூதுவன் திருதராஷ்டிரிடத்திலே சென்றார் அடுத்து திருதராஷ்டிரன் பார்த்தான் யாரோ எல்லாம் பேசி முடிக்க முடியாது சஞ்சனையே சஞ்சயனை நாம் தூதுவனாக அனுப்பலாம் என்று தங்கள் பட்சத்தையெல்லாம் சஞ்சயனுக்கு சொல்லிவிட்டு இங்கிருந்து சஞ்சயனை அனுப்பினார் மகத்பலம் தார்த்தராஷ்டிர கோவை சக்தோ ஹந்தும் அ அக்ஷீயமான சோகம் ஜயே செய்வ பராஜயேச்ச நிஸ்ரேயசம் நாதி கச்சாமி சஞ்சயன் போய் அங்கு எல்லாரும் சௌக்கியமா நலமா என இவர்களெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களானு நாள் தெரியாது வனவாசத்திலும் வாசத்திலும் யாரும் காணவில்லை சரி நன்னா இருக்கியான்னு எல்லாரும் குசல பிரஷ்னம் செய்து கொண்டார்கள் அதற்கு மேல் சஞ்சயன் தனக்கு தன்னுடைய அரசன் என்ன சொன்னாலோ அதை சொல்ல வந்தார் தன்னுடைய யுக்திகளையும் சேர்த்து சொன்னார் இந்த யுத்தம் நடந்து உங்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் சரி தோல்வி கிடைத்தாலும் சரி எனக்கு அது இரண்டிலேயுமே என்ன நன்மையும் இருப்பதாக தெரியவில்லை நிச்சயமாக ரெண்டு பக்கத்திலும் உயிரிழப்பு இருக்கப் போகிறது அத்தனை கட்டத்தை செய்து எதற்கு ஒரு யாக நீங்கள் ராஜ்யத்தை பெற வேண்டும் அப்போ நீங்கள் இருவரும் அவர்களுடைய பலமும் பெரிது உங்களுடைய பலமும் பெரிது அப்ப சண்டை வேண்டாம் சமரசமாக போய்விட வேண்டும் என்று சஞ்சயன் சொன்னான் யுதிஷ்டன் ஒத்துக்கொண்டார் இதத்தானே நானே சொன்னேன் எச்ச அஸ்மாக்கம் கௌரவை பூதபூர்வம் யோனோ விரத்தி தார்த்தராஷ்டிரே ததாசீத் அதாபி தத் ததைவ வர்த்ததாம் சாந்திம் கமிஷாமி யதாத்வாத்த சஞ்சயரே நீ சொல்வதை ஒப்புக்கொள்ளுகிறேன் நானும் சாந்தியைத்தான் ஆசைப்படுகிறேன் எங்களுக்கு வேண்டியதை மட்டும்தான் கேட்டேன் இந்திரப்பிரஸ்தத்தை எனக்கு கொடுத்து விட வேண்டும் மற்ற உள்ள ராஜ்யத்தை முழுவதும் துரியோதனனே ஆளட்டும் நான் முழுவதையும் எனக்குத்தான் நான் தான் மூத்தவனான பாண்டுவினுடைய மைந்தன் உண்மையாக பார்த்தால் இவர்களுக்கு தான் மொத்த பூமியும் பாண்டு அண்ணன் அரசனாக இருந்தான் அவன் இறந்த பிறகு தான் திரு இவன் திருத்தராஷ்டிரன் ஆனான் இப்போ பாண்டுவனுடைய பிள்ளை வந்து அவனுக்குத்தானே கொடுக்கணும் அவனுக்குத்தான் யுவராஜ பட்டாபிஷேகமும் செய்து வைத்தான் ஆனால் இந்த சூழ்ச்சி நடந்த பிறகு இப்போது கொடுக்க மாட்டேன் என்றான் அப்போ எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடு இந்திரப்பிரஸ்தே பவத்தும் அமைவ ராஜ்யம் சுயோதனா எச்சது பாரதாகிரியா நச்சேதேதாம் பிரதிபத்தியேத புத்திம் வினஷ்யேயு சஞ்சய தார்த்தராஷ்டிராக எங்களுடைய முடிவு இதுதான் இந்திரப்பிரஸ்தத்தை எங்களுக்கு கொடுத்தால் சமரசமாக போகலாம் எந்த யுத்தமும் வராது எனக்கும் யுத்தத்தில் ஆசை இல்லை ஆனால் கொடுக்க மாட்டேன் இந்த ஒரு ஒப்பந்தத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு சொன்னால் அந்த போரிலே கண்டிப்பாக திருத்தராஷ்டிர புத்தர்கள் அனைவரும் இறந்து விடுவார்கள் இதுதான் எங்களுடைய முடிவு என்று சஞ்சயனிடத்திலே சொன்னான் சரின்னு சஞ்சயன் கண்ணனிடத்திலே திரும்பினார் கண்ணா உனக்கு என்ன எண்ணம் நீயும் சண்டை வேண்டும் போட வேண்டும் நினைக்கிறாயா உனக்கு இருவரும் உறவினர்கள் தானே என்று கேட்க கண்ணன் தெரிவித்தார் ஆமாம் அவிநாசம் சஞ்சய பாண்டவானாம் இச்சாமியகம் பூதிமேஷாம் பிரியம் ச ததா ராஜ்யோ திருத்தராஷ்டிரஸ்ய சூத்த சதாசம்சே பகுபுத்திரசிய விருத்திம் எனக்கு பாண்டவர்களுடைய நலனும் முக்கியம் அவர்கள் நீடுவூழி வாழ வேண்டும் எல்லா செல்வங்களையும் பெற வேண்டும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் அதே சம்ச சமயத்தில் திருதராஷ்டிரனுக்கும் சதா ஆசம்சே எப்போதும் நல்லது நடக்க வேண்டும் என்றுதான் நானும் விரும்புகிறேன் ஆனால் அதற்கான வழி என்னன்னு தான் யோசிக்க வேண்டும் எப்போதுமே நல்லவனாக ஒருவனை நடத்த முடியாது நீங்கள் தர்மத்தின்படி நடந்தால் திருதராஷ்டிரனுக்கும் நான் நல்லதை விரும்புவேன் நீங்கள் தர்மத்திலிருந்து மாறி நடந்தால் யுத்தம்தான் நடக்கும் என்று சொல்லிவிட்டார் சரி என்று கேட்டுக்கொண்டார் இவர்கள் பக்கம் இதுதான் எத்தனையோ பேசி பார்த்தார் அவர் ராஜ்யமே கொடுக்காவிட்டாலும் நீ ஒப்புக்கொண்டு சென்று விடுன்னு யுதிஷ்டரன்ட்ட சொன்னார் ஒரு நாளும் ஒத்துக்கொள்ள முடியாது தவறான ஒரு அரசன் இருந்தால் அவனை பதவியிலிருந்து இறக்கி நியாயமா பார்த்தா மொத்த ராஜ்யத்தை நாங்கள் எடுத்துக்கணும் சரி போனா பொறுது துஷ்டனாக இருந்தாலும் அவன் அவன் ராஜ்யத்தை வைத்துக் கொள்ளட்டோம்னு நாங்கள் சொல்லுகிறோம் கண்டிப்பாக அவன் எதுவும் கொடுக்காவிட்டாலும் நீங்கள் யுத்தம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அனைவரும் சொல்ல சரி என்று சஞ்சயன் புறப்பட போகிறார் புறப்படும் போது கண்ணனிடம் விடை சென்றார் அப்போது கண்ணன் அர்ஜுனன் திரௌபதி சத்யபாமா நால்வருமாக ஒரு கிரகத்திலே ஒரு அறையிலே இருந்தார்கள் அவர்கள் நாலு பேரும் ஏகாந்தமாக பேசி சிரித்துக் கொண்டிருக்கும் போது யாருமே உள்ள வருவதற்கு அனுமதி கிடையாது அப்போது அபிமன்யுவே வந்தாலும் சரி யுதிஷ்டிரனே வந்தாலும் சரி யாரும் அனுமதி கிடையாது அவ்வளவு நெருக்கமாக கண்ணன் அர்ஜுனன் மனைவியர் அனைவரும் தாங்கள் பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்திலே சஞ்சயன் வாசலிலே வந்தான் உடனே வாயில் காப்போன் உள்ளே ஓடி வந்து சஞ்சயன் வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே சரி உள்ள விடுன்னு கண்ணன் சொல்லிட்டார் என்ன கண்ணா யாரையுமே விடமாட்டியே நம்ம இருந்தால் எத்த கிருஷ்ண கிருஷ்ணாச்ச சத்யபாமாச்ச பாமினி கிருஷ்ணவ் கண்ணனுக்கும் கிருஷ்ணன் என்று பெயர் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணன் என்று பெயர் உண்டு கிருஷ்ணா என்று திரௌபதிக்கு பெயர் சத்யபாமா சத்யபாமை இப்போ நால்வர் ரெண்டு கிருஷ்ணர்கள் ஒரு கிருஷ்ணா ஒரு சத்தியபாமா இவர் நால்வரும் இருந்த இடத்துக்குள்ளே அந்த விதுரனை சஞ்சயனை உள்ளே நுழைய விட்டார்கள் அர்ஜுனன் கேட்டான் ஏன் நுழைய விட்டா என்று ரெண்டு காரணம் சொன்னார் சஞ்சயனுக்கு மனதில் எந்த ஒரு பொறாமையோ எதுவும் கிடையாது ஏன் யாரையும் விடுவதில்லை ஒரு பரமாத்மாவான கண்ணன் அப்பே ஒரு ஜீவாத்மாவோடு இப்படி நெருங்கிய நண்பனாக இருக்கார்னால் யாரும் அதை பொறுக்க மாட்டார்கள் பொறாமைப்படுவார்கள் அதனால் யாரையும் விடுவது கிடையாது இன்னொன்னு இப்ப சஞ்சயன் வந்து பார்த்தால் நமக்கு ஒரு நன்மை உண்டு என்னன்னால் இவன் இந்த இடத்துல ஒன்ன பார்த்தா திருப்பி திருத்தராஷ்டிர இடத்தில் சென்று இதை பத்து மடங்கா அவனுக்கு சொல்ல தெரியும் கண்ணனும் அர்ஜுனனும் இருந்ததை பார்த்தால் கண்டிப்பாக நீ ஜெயிக்க முடியாது அவர்களுக்கு தான் ஜெயம் என்று சஞ்சயன் சொல்லிவிடுவான் அப்ப நம்ம நெருக்கத்தை அவன் பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் விட்டேன் அப்படின்னார் அவரும் வந்தார் கண்ணா நான் விடை பெற்று கொள்ளுகிறேன் உன்னுடைய எண்ணம் என்ன இந்த போர் வேண்டாமே என்று கேட்கும்போது கண்ணன் தான் கோபத்தோடு பேசினார் கோவிந்தேதி யதாக்கிரந்தது கிருஷ்ணாமாம் மாம் தூரவாசினம் ரிணம் ஹிருதயான் ஹய்நாபசற்பதி தேஜோமயம் துராதர்ஷம் பிப்ரதா காண்டிவம் தனுகு மத்வித்தீயேன பார்த்தேன ஆகதம்வோ மகத் பயம் சஞ்சயா இனி உங்களால் தப்ப முடியாது நீங்கள் தவறிழைத்தீர்கள் எனக்கு அன்று ஒரு நாள் குரு ராஜசபையிலிருந்து சபையிலிருந்து திரௌபதி கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம்னு கத்தினாளே அந்த ஒலி இன்னும் என் காத விட்டு போகல கோவிந்தே தீ எதாக்கிரந்தது அன்று கத்தினாலே கிருஷ்ணா மாம் தூரவாசினம் அன்று நான் அருகில் இருக்கவில்லை எங்கேயோ நான் துவாரகையில் இருந்து விட்டேன் அருகில் இருந்திருந்தால் அன்றைக்கே காப்பாற்றி இருப்பார் ஆனா அவர் அருகில் இருந்தா ஒரே ஒரு கஷ்டம் தன்னுடைய பக்தையான திரௌபதிக்கு இப்படி ஒரு மானபங்கம் நடக்கும் வரை இந்த பாண்டவர்கள் பார்த்து வேடிக்கை பார்த்தார்கள் தெரிஞ்சால் முதல்ல அவாள கொன்னு இருப்பர் அப்புறம்தான் அந்த துரியோதனையே கொல்ல சென்றிருப்பார் அப்ப அங்கு இருந்ததில் ஒரு நன்மை உண்டு கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ரிணம் பிரவிருத்தமிவமே ஹிருதயான் நாபசற்பதி ஒரு கடன் வாங்கிவிட்டு அதை திருப்பி கட்ட முடியாமல் கடனாளி போலே என்னுடைய மனதிலே அது உறுத்துகிறது ஆகையால் இப்போது சொல்லுகிறேன் அர்ஜுனன் மிகுந்த பலசாலி காண்டீபத்தை தரித்து கொண்டு பெரிய தேரிலே ஏறி நானும் அவனுமாக வரப்போகிறோம் யுத்தத்துக்கு ஆகதம்பி மகத் பயம் கௌரவர்களுக்கு பெரிய பயம் வந்துவிட்டது உங்களால் தப்பிக்க முடியாது என்று கண்ணன் கோபத்தோடு சொன்னான் சஞ்சயன் இவ்வளவு கோபமான பார்த்து கொண்டு திரும்ப சென்றான் ஹஸ்தினாபுரத்துக்கு சென்று இங்கு நடந்தது என்ன என்று சொல்வதற்காக அவன் சென்றான் யுதிஷ்டிரன் எத்தனையோ சொல்லி பார்த்தான் யுதிஷ்டிரன் என்ன சொன்னார் நீங்கள் இந்த ராஜ்யத்தை கொடுத்து விட வேண்டும் துரியோதனுடைய ஆசைக்காக மொத்த குரு வம்சத்தையே அழிக்க முடியாது உன் பிள்ளைக்கு நீதான் புத்திமதி சொல்ல வேண்டும் அவர்கள் கேட்பதின் தவறில்லை அவர்களுக்கான ராஜ்யத்தை கொடுத்து விடு என்று சஞ்சயன் சொல்லி பார்த்தார் பீஷ்மர் சொல்லி பார்த்தார் எதுவும் நடக்கவில்லை சரி ஒரு முறை நானே தூதுவனாகச் செல்லுகிறேன் என்று கண்ணன் முடிவெடுத்தார் யுதிஷ்டிரன் எல்லாரிடத்திலையும் கேட்டுக்கணும் இல்லையோ தூதன் என்று செல்பவன் எப்படி இருக்கணும்னால் அதற்கு லக்ஷணங்கள் எல்லாம் தெரிவிக்கிறார் யதோக்தவாதி தூதசியாத் தேச பாஷா விசாரதஹா சக்தகா கிளேஷாசகோ வாக்னி தேச கால விபாகவித்து என்னென்ன தன்மைகள் இருக்கணும்னால் யதோக்தவாதி அரசன் தன்னிடத்தில் என்ன செய்தியைச் சொன்னாரோ அதை அப்படியே போய் எதிரரசனிடத்திலே சொல்ல வேண்டும் தனக்காக இஷ்டத்துக்கு மாற்றி சொல்லக்கூடாது யதோக்தவாதி தூத்த தேச பாஷா விசாரதஹா அந்தந்த ஊரில் இருக்கும் பாஷையை அறிந்தவனாக இருக்க வேண்டும் அந்தந்த அரசனுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த பாஷையின் நுட்பங்களை அறிந்து பேச தெரிந்தவனாக இருக்க வேண்டும் சக்தகா கிளேசசகா நல்ல வலிமை உடையவனாக இருக்க வேண்டும் துன்பங்கள் ஏதாவது நேர்ந்தாலும் அதை பொறுத்து கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும் இதெல்லாம் ஹனுமான்கிட்ட பார்த்திருந்தால் நன்னா பொருந்தும் கண்ணனுக்கும் பொருந்தும் ஹனுமான் அனைத்தையும் கொண்டிருந்தார் யதோக்தவாதி ராமன் என்ன அபிப்பிராயப்பட்டானோ ராவணா உன்னால் ராமனை ஜெயிக்க முடியாது ராமன் நாராயணனுடைய அவதாரம் அவனை எதிர்த்தால் நீ குலத்தோடு நாசமடைந்து விடுவாய் என்று நேரடியாக சொல்லிவிட்டார் தேச பாஷா அவனிடத்தில் பணிந்து பேச வேண்டிய இடத்துல பணிந்து பேசினார் நன்னா உயர்ந்த அரசனாக இருக்கிறாய் நல்ல வழியிலே பிரஜைகளை எல்லாம் நீ நடத்துகிறாய் செழிப்போடு நாடு உள்ளது அப்ப ஏன் அதர்மத்தின் வழி செல்லுகிறாய் தர்மத்தின் வழி நடந்து பார் என்று தழைந்து போயும் பேசி பார்த்தார் இல்ல ஒத்துவரில்லையா பிரம்மாஸ்வயம்பூ சதுரானோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும் நசக்தாயுதி ராமவத்தியம் ராமன் உன்னை கொல்ல வேண்டும் என்று வந்தால் நீ தொடக்கூடிய சிவபெருமானும் உன்னை காப்பாற்ற முடியாது இந்திரனும் காப்பாற்ற முடியாது பிரம்மாவும் காப்பாற்ற முடியாது என்று தான் வலிமையோடும் சொல்லி பார்த்தான் இப்ப தேசபாஷா விசாரதா தேச கால விபாகவித்து எந்த தேசத்தில் எந்த காலத்தில் அரசனிடம் எப்படி பேசி காரியத்தை நடத்தணும் தெரிந்திருக்க வேண்டும் சக்தகா அந்த ஊரில் இருந்த படையெல்லாம் அழித்து லங்கையை எரிக்கும் அளவுக்கு சக்தி கொண்டவராக இருந்தார் கிளேசகா தன்னுடைய வாளில் நெருப்பு வைக்கப்பட்டாலும் தான் சிறை பிடித்து ராவணன் முன்னால் இழுத்துச் செல்லப்பட்டாலும் அனைத்தையும் பொறுத்துக் கொண்டார் வாக்மி நன்றா பேசத் தெரிந்தவனாக இருக்க வேண்டும் இதெல்லாம் தூதனுக்கு இருக்க வேண்டிய லக்ஷணங்கள் அதற்கு மேலே பரேங்கி தஜா பரவாக் வியஞ்யார்த்தாபி தத்துவ எல்லாம் பேச்சிலேயே சொல்லணும்னு சொல்ல முடியாது பர இங்கித்தஜா அந்த ராஜா என்ன கண் அசைவுகள் செய்கிறார் எந்த மந்திரிகளை அதிகமாக தான் பேசுகிறார் எந்த மந்திரிகளை புறக்கணிக்கிறார் யார் வீரர்களுக்கு அந்த இடத்துல பலம் இருக்கு யாருடைய பேச்சு எடுபடவில்லை இது அனைத்தையும் அங்கு நடப்பதை வைத்தே ஒரு தூதன் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அதுதான் எதிரினுடைய ஒரு சபைக்குள்ளே ஒரு ராஜாவுக்கு கிடைக்கிற முதல் நுழைவு எதிரி அரசனுடைய பலம் என்னன்னு ஒருத்தர் கணிக்கணும்னால் செல்லக்கூடிய தூதன் தானே அனைத்தையும் பார்த்து வர வேண்டும் அப்போ அவர்களுடைய இங்கித்தங்கள் கண் அசைவுகள் முகச்சுழிவுகள் இதையெல்லாவற்றையும் பார்க்க தெரிந்தவனாக இருக்கணும் அவர்கள் சொல்லும் வார்த்தையின் உள்ளுரை பொருள் என்ன என்பதை அறிய தெரிந்தவனாக இருக்கணும் சதா உத்பன்ன மதிகி ஒரு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுறது இந்த இடத்துல தன்னுடைய ராஜா இப்படி சொல்லி இருக்கிறார் எதிர் ராஜா அது முடியாது இல்லை இப்படி பண்ணணும்னு சொல்கிறார்னால் அந்த இடத்தில் யோசித்து தன்னுடைய அரசனுக்கும் எந்த கெடுதலும் வராமல் ஆனால் இந்த இடத்திலும் சமரசம் ஏற்படும்படிக்கு புதுசாக உன யோசிக்கணும் இல்லையோ எல்லாத்தையும் ராஜா சொல்லி அம்சி சொல்ல முடியாது இப்போ இந்த இடத்தில் எங்களுக்கு இந்திர பிரஸ்தத்தை கொடுக்க வேண்டும் இதுதான் யுதிஷ்டிரனுடைய கேள்வி கண்ணன் வந்தார் முடியாதுன்னு துரியோதனன் சொல்லிவிட்டான் இந்த பத்து கிராமத்தை கேட்கறது யுதிஷ்டிரன் சொல்லவே இல்லை கண்ணன் தானாக யோசித்து துரியோதன்கிட்ட சொல்றார் பத்து கிராமங்கள் கொடு துரியோதனா நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னேன் நீ ஒத்துண்டா யுதிஷ்டிராதிகள் ஒத்துக்கணும் என்னால் நான் ஒத்துண்டேன்னா யுதிஷ்டிரன் தான் என்னை மீறி ஒரு நாளும் பேச மாட்டார்கள் நான் ஒன்று சொன்னால் அவர்கள் நலனுக்காகனு நம்புவார்கள் ஆக நான் சொன்னால் அந்த ஒரு அவருக்கு வைபவம் இருக்கணும் இல்லையோ அப்போ தூதனுக்கு அந்த இடத்தில் யோசித்து புதிதாக சொல்லக்கூடிய புத்தி இருக்க வேண்டும் தீரகா தூதசியார் நன்ன தைரியமுடையவனாக தான் நல்லாக ஆணித்தரமாக பேச தெரிய வேண்டும் இப்படி இருப்பவன் தான் தூதன் இப்ப கண்ணன் தூதனாக செல்கிறேன் என்று சொல்லி ஏன் கண்ணனை பிரார்த்தித்தான் யுதிஷ்டிரன் என்றால் அவர் தெரிவிக்கிறார் அஸ்மான் வேத்த 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 பரான் வேத்தார்த்தான் பாவி பாஷித்தும் அஸ்மத் அஸ்மத்ஹிதம் கிருஷ்ண தத்தத் பாச்சியா சுயோதனஹா உங்களுக்கு நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியும் அஸ்மான் வேத்த எங்களை நீ நன்றாக அறிவாய் பரான் வேத்த துரியோதனாதிகளை நீ நன்றாக அறிவாய் அர்த்தம் வேத்த தர்மம் என்ன அர்த்தம் என்ன என்று உனக்கு நன்றாக தெரியும் யாருக்கு எந்த பிரயோஜனம் நியாயமாக கிடைக்க வேண்டும் தர்மம் எது என்பதும் உனக்கு தெரியும் கடைசியாக வேத்த பாஷித்தும் சரியாக பேசவும் உனக்கு தெரியும் அப்ப எங்களுடைய நன்மைக்கு என்னென்ன பேச வேண்டுமோ எதை பேசினால் இருவருக்கும் நன்மை ஏற்படுமோ அதை பார்த்து நீதான் பேசுவாய் ஆகையால் நீதான் செல்ல வேண்டும் யுதிஷ்டிரன் சொன்னார் சரி என்று ஒப்புக்கொண்டான் அர்ஜுனன் சொன்னான் எனக்கு ரெண்டும் சரிதான் சமரசம் செய்வதென்றாலும் சரி யுத்தத்தில் அவர்களை கொல்ல வேண்டும் என்றாலும் சரி நான் இரண்டுக்கும் தயார்னு சொல்லிவிட்டார் அப்போது திரௌபதி வந்தாள் என்ன சமரசம்னு பேசுகிறேன் நடு சபையிலே என்னை அவமானப்படுத்தி பெண் குளத்துக்கே அவமானமாக அவர்கள் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்க வேண்டும் என்று திரௌபதி ஆக்ரோஷமாக பேச அப்போது பகவான் சொன்னார் அச்சிரா திரக்ஷசே கிருஷ்ணே ருததீஹி பரதஸ்திரியா ஹதமித்ராக ஹத பலாக ஏஷாம் குருத்தாசி பாமினி திரௌபதி நீ கவலைப்படாதே நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் கூடிய விரைவிலேயே பரத குலத்து ஸ்திரீகளெல்லாம் அழுவதை நீ பார்ப்பாய் அந்த படையெல்லாம் அழிந்து கௌரவர்களெல்லாம் அழிந்து அவர்கள் ஸ்திரீகள் தங்கள் மித்திரர்களை இழந்து பர்த்தாக்களை இழந்து பிள்ளைகளை இழந்து அழுவதை நீ பார்ப்பாய் கண்டிப்பாக உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன் தேவ் பதேது ஷீர்யேது ஹிமவான் சிதிலீபவேது சுஷ்யேத்து தோயநிதி கிருஷ்ணே நமே மோகம் வச்சோபவேத்து தேவ் பதேத் இந்த ஆகாசமே இடிஞ்சு கீழ் விழட்டம் பிருத்திவி ஷீரியேத் பூமி ரெண்டு உடஞ்சி உடஞ்சி பால் பாழாக போகட்டும் ஹிமவான் ஷிதிலி பவேத்து ஹிமாலய பர்வத்தமே சுக்குநூறாக உடையட்டம் தோயநதி சுஷ்யேத்து தோயநிதினா ஜலம் இருக்கக்கூடிய சமுதிரங்கள் சமுத்திரங்கள் எல்லாம் வற்றி கூட போகட்டும் என்ன நடந்தாலும் என்னுடைய சொல் ஒரு நாளும் பொய்க்காது நமே மோகம் பவேத் என் வார்த்தை பொய்க்காது இப்போது சொல்லுகிறேன் கண்ணனுக்கே கோபம் துரியோதன இவர் யுதிஷ்டிரன் முதலானவர்களிடம் பேசும்போது நான் பேசி பார்க்கிறேன் ரெண்டு பேருக்கும் நல்லதாக பேசி பார்க்கிறேன் சொன்னார் திரௌபதியை பார்த்தவுடன் பகவானால் தாங்க முடியவில்லை அதனாலே தான் கோபத்தோடு பேசுகிறார் கண்டிப்பாக யுத்தம் நடக்கும் கண்டிப்பாக அவர்கள் அழிவார்கள் நீ அதை காண்பாய் மேலே புல்லலோகாச்சார் தெரிவிக்கிறார் இவன் தூது சென்றதோ இவன் தேரோட்டியதோ பிரபத்யுபதேசம் பண்ணியதோ இவளுக்காகன்னு தெரிவிக்கிற பாண்டவர்கள் மேல கூட அவ்வளவு அன்புக்காக செய்யல திரௌபதியினுடைய விரித்த குழல் அவள் குடலை முடிய மாட்டேன் துஷ்ஷாசனனை கொன்னு அந்த ரத்தத்தை தடவினாத்தான் குடலை முடியுவேன்னு சொன்னாள் அப்ப அவளுடைய விரித்த குடலை கண்ணால பார்க்க கண்ணனால பார்க்க முடியல அதை அவள் முடிய வைப்பதற்காக என்ன வேண்டுமாறான் தூது சொல்லணும்னா செல்கிறேன் தேர் ஓட்டணும்னா ஓட்டுறேன் கீதா சாஸ்திரத்தையே உபதேசித்து அர்ஜுனுக்கு மனசமாத்தனம்னா மாத்தறேன் ஆடி கொண்டு இரவி மறைக்க வேண்டுமா ஜரா ஜெயதரசனை கொல்வதற்கு அதையும் செய்கிறேன் துரோணாச்சாரியரை கொல்றது குடுக்கு வழியா நான் சொல்றேன் பீஷ்மாச்சாரியரை சொல் கொல்றதுக்கு கொடுக்கு வழியா நான் சொல்றேன் எந்த வழியால் சென்றாலும் திரௌபதியினுடைய விரித்த குடலை காண முடியாதுன்னு கண்ணன் தெரிவித்தான் அப்ப கோபம் வந்து ஆக்ரோஷமாக பேசினார் நமே மோகம் வச்சோபவே என்று தெரிவித்தார் அதற்கு மேலே ஒவ்வொருவராக பேசிக்கொண்டே வந்தார் அப்போது சகதேவன் கடைசி இல்லையோ சகதேவன் தெரிவித்ததை வில்லிபுத்தூரார் பாரதத்திலே தெரிவிக்கிறார் சிந்தித்தபடி நீயும் சென்றாலென் ஒழிந்தாலென் செரித்த நூறு மைந்தற்குள் முதல்வன் நிலம் வழங்காமல் இருந்தாலென் வணங்கின வணங்கினாலென் கொந்துற்ற குழல் இவளும் முடிந்தால் என் விரித்தாலென் குறித்த செய்கை அந்தத்தில் முடியும் வகை அடியேற்கு எத் அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி என்று தெரிவித்த நீ முடிவு செய்தபடிக்கு நீ தூது சென்றால் என்ன செல்லாவிட்டால் என்ன துரியோதனன் நீ சென்ற போது நிலம் கொடுக்கிறேன் என்று சொன்னால் என்ன கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன இந்த திரௌபதி அவருடைய குழலை முடிந்தால் என்ன முடியாவிட்டால் என்ன இது எப்படி முடியப் போகிறது நமக்கு தெரியாது அந்தத்தில் முடியும் வகை அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி என்று தெரிவித்தார் அடியார்களான எங்களுக்கு தெரியாது நீ சொல்லுகிறாய் என்று செய்கிறோம் நீ சென்று பேசிப்பார் எப்படி முடிகிறதோ முடியட்டும் அடியார்களான எங்களுக்கு தெரியாது தெய்வங்களுக்குத்தான் தெரியும் என்று சகதேவன் சொன்னான் ஆனால் உள்ளுரை போல என்ன தெரியுமா அந்தத்தில் முடியும் வகை அடியார்க்கு தெரியும் ஓ ஆதிமூர்த்தி அப்படின்னு பிரிச்சுக்கணும் நன்னா தெரியும் இந்த யுத்தம் வேணும்னு ஆசைப்படுற ஒரே ஒரு வியக்தி நீ மட்டும்தான் எங்களுக்கும் யுத்தத்தில் ஆசை இல்லை அந்த துரியோதனனுக்கும் யுத்தத்தில் பயம் உண்டு கண்ணன் ஒருவன் தான் பிறந்துட்டாரே மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமுதரை பிறந்தான் பூபாரத்தை குறைக்கணும்னு நீ முடிவு செய்து விட்டாய் அப்ப யுத்தம் கண்டிப்பாக நடக்கும் நீ இருக்கும் வரை யுத்தம் நடக்கும் யுத்தத்தை நிறுத்தணுமா ஒரு நல்ல வழி சொல்றேன் உன்னை தூக்கி சிறையில போட்டுட்டா யுத்தம் நின்று போடும் நாங்கள்லாம் சாதனமா சமரசம் பேசி சேர்ந்து விடுவோம் உன்னை எடுத்து சிறையில் அடைக்க வேண்டும்னு சொன்னான் கண்ணன் தெரிவித்தால் அடைச்சிருவியா என்னை கட்டி போட்டு விடுவாயானு கேட்க கட்டுவேனே நான் ஒரு மாலை மலர் மாலை ஒரு மல்லிகை மாலை எடுத்தான் கண்ணனுடைய கயிறு எடுத்தி சேர்த்து கட்டிட்டான் கண்ணனால ஒண்ணுமே பண்ண முடியல அன்போடு ஒருவன் கட்டிய கட்டு யசோதை கட்டிய கட்டை போலே தானாக அவரால் அவிழ்க்கவே முடியாது அவன்தான் அவிழ்த்து விட வேண்டும் சரி சகதேவா அவிழ்த்து விடு மேலே காரியம் உள்ளது செல்ல வேண்டும்னு சொல்ல சரி என்று சகதேவன் அவிழ்த்து விட்டான் அப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் கண்ணன் சென்று யுத்தத்தை வரவழைத்துத்தான் வருவார் என்று ஆனாலும் அவரிடத்தில் இருந்த நம்பிக்கையாலே அனைவரும் அனுப்பினார்கள் கண்ணனும் அங்கிருந்து புறப்பட்டார் நேரே தான் இருக்க வேண்டிய ஹஸ்தினாபுரத்துக்கு செல்லணுமே ஒரு ஒரு ஊராக தாண்டி போகிறார் இவர் செல்லும் வழியிலெல்லாம் நல்ல ரிஷிகள் என்ன அந்தந்த ஊர் மக்கள் என்ன அனைவரும் வந்து கண்ணனை சேவிக்கிறார்கள் அப்பே கண்ணனுடைய பெருமை அனைவரும் அறிந்தது கோவர்தன மறலையே தூக்கி இருக்கிறார் எத்தனை அசுரர்களை கொன்னார் கம்சனை முடித்தார் காலையவனன் அவனுடைய பெரிய படையை கொன்று விட்டார் இவ்வளவு பெருமைகள் கேட்டிருக்கோய யாரும் பார்த்ததில்லை அந்த கண்ணன் தூது செல்கிறான் என்று கேட்டவுடன் ஊர் முழுக்க இவர் போற வழியிலெல்லாம் ஊர் மக்கள் வந்து இவரை சேவித்து இவர்தான் கண்ணனா இவர்தான் பாண்டவர்களுக்கு பலமா என்று பார்த்து கொண்டார்கள் பாமர மக்கள் வந்ததல்ல ஜாபாலி வஸ்வாமித்திரர் வசிஷ்டர் முதலானவர்கள்லாம் வந்தார்கள் ரிஷிகளும் வந்து கண்ணனை சேவிக்கிறார்கள் பாமர மக்களும் வந்து கண்ணனை சேவிக்கிறார்கள் ரெண்டு பேரையும் காக்கக்கூடியவர் அவர்தான் நித்யோ நித்யானாம் சேத்தன சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் நீ படித்தவனாக இருந்தாலும் படிக்காதவனாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் ஆசைப்பட்டதை கொடுப்பவர் ஒருவர் அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் ஆசைப்பட்டதை கொடுப்பவர் நாராயணன் அப்ப ரிஷிகளும் சேவிக்க வந்தார்கள் பாமர மக்களும் சேவிக்க வந்தார்கள் கண்ணன் சென்றான் அவரை எதிர்கொண்டு வழைப்பதற்கு பீஷ்மர் முதலானவர்கள் வந்து வரவழைத்தார்கள் உள்ளே ஹஸ்தினாபுரத்துக்குள்ளே சென்று விதுரரை காண்பதற்காக செல்ல வேண்டும் அப்போது திருதராஷ்டிரன் விதுரரிடத்திலே உள்ளே பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் கண்ணன் வரப்போகிறார் நாளை காலை வரப்போறார்னு வச்சுக்கோங்க திருதராஷ்டிரன் விதுரனிடத்திலே கேட்டார் கண்ணன் வருகிறார் பாண்டவர்கள் யாரும் கூட இல்லை நமக்கும் கண்ணன் உறவுதான் இப்போ நன்னா ஒரு பத்து கிராமங்களை கொடுத்து ஒரு பத்து மூட்டையில பொன் காசுகளை எல்லாம் கொடுத்து ஒரு ஆயிரம் பசுமாடுகள் ரெண்டாயிரம் யானைகள் பத்து தேர் இதெல்லாம் நன்னா கொடுத்து அவரை எப்படியான மனசை மாற வச்சு நம்ம பக்கம் இழுத்துடலாமா எதையா நல்ல தானமெல்லாம் நிறைய செல்வங்களை கொடுத்து நம் பக்கம் இழுத்து விட்டால் என்ன கண்ணன் அவர்கள் பக்கம் இருந்தால் தானே ஜெயிப்பார்களோங்கிற சந்தேகமே கண்ணனுக்கு செல்வத்தை கொடுத்து நம் பக்கம் இழுத்து விடலாம்னு தித்தராஷ்டரன் கேட்டான் மிதுரர் தலையில் அடிச்சென்றார் வெளிக்கண்ணு மட்டும்தான் இல்லைன்னு நினச்சேன் தித்தராஷ்ட்ரா உட்கண்ணும் உனக்கு இல்லை வெளிக்கண் இல்லாவிட்டாலான்னு போனா போறது கண்ணனுடைய பெருமையை நீ அறியவில்லை இத்தனை எல்லாம் கொடுக்கணும்னு தேவையே கிடையாது அவரை உன் பக்கத்தில் நீ சேர்க்க வேண்டும் அவரை உன் வசத்தில் கொண்டு வர வேண்டுமென்றால் பூர்ணா தபாம் கும்பாத் ஜனாத் அந்நது குசல சம்பிரஷ்னாத் நச்சேச்சதி ஜனார்தனஹா அவர் வரும்போது ஒரு பூர்ண கும்பம் தீர்த்தத்தை எடுத்து கொண்டு போய் பூர்ண கும்பத்தை கொடு அவருடைய திருவடிகளில் தீர்த்தத்தை சேர்த்து விடு கண்ணா வந்தாயா சௌக்கியமா பிரயாணம் நன்றராக இருந்ததா என்று ஒரு குசல பிரச்சனம் செய் அதற்கு பகவான் தோற்பானே தவிர நீ கொடுக்கிற செல்வம் எல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது உன்னுடைய பக்திக்கு தோற்பாரே தவிர ஒரு நாளும் செல்வத்துக்கு தோற்க மாட்டார் இது உனக்கு புரியாதுன்னு சொல்லிவிட்டான் प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ श्रयच्छ